ஓம் சாந்தி. 2/7/2024 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே நினைவில் இருந்து கொண்டு பாவங்களை பஸ்மமாக்குவதற்காக வந்துள்ளீர்கள். அதனால் புத்தியோகம் பலனற்றதாக போய்விடக்கூடாது. இந்த விஷயத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு சூக்ஷ்ம விகாரம் கூட இறுதி நேரத்தில் துன்பத்தை நிலைக்கு செய்துவிடும். எந்த ஒரு சூக்ஷ்மமான விகாரம் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் துக்கத்தை நிலைக்கு செய்துவிடும். பதில்: சூக்ஷ்மத்திலும் கூட பேராசையின் விகாரம் இருந்ததென்றால், ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தினால் தன்னிடம் சேர்த்து வைத்திருந்தால் அதுவே கடைசியில் துன்பத்தின் ரூபத்தில் நினைவிற்கு வரும். அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் ஆத்மாபிமானி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. சத்யுகம் சுகதாமம் என்றும் கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை குழந்தைகள் அறிவார்கள். ஆனாலும் மாயா மறக்க செய்து விடுகிறது. இந்த நினைவில் அமர வைக்கிற பழக்கமும் டிராமாவில் உள்ளது. ஏனென்றால் அநேக பேர் உள்ளனர், அவர்கள் நாள் முழுவதும் நினைவு செய்வதே இல்லை, ஒரு நிமிடம் கூட நினைவு செய்வதில்லை. பிறகு நினைவு செய்ய வைப்பதற்காக, நினைவுபடுத்துவதற்காக இங்கே அமர்த்தி வைக்கப்படுகின்றனர். நினைவு செய்வதற்கான யுக்தியும் சொல்கிறார் என்றால் உறுதியாகி விடுவார்கள். பாபா சொல்கிறார், வயது 3-4 வருடங்களில் இருந்தே அனைத்து விஷயங்களும் நினைவிருக்கும். பின்னாளில் எவ்வளவு பாவங்கள் நடைபெறுகின்றனவோ அந்த அளவிற்கு ஆரம்பத்தில் நடைபெறுவதில்லை. நாளுக்கு நாள் பார்வை குற்றமானதாக ஆக்கிக்கொண்டே போகின்றது. த்ரேதாவில் 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. சந்திரனுக்கு 2 கலைகள் எவ்வளவு சமயத்தில் குறைகின்றன? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கின்றன. இது பிறகு கல்பத்தின் விஷயமாகும். நாளுக்கு நாள் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். பிறகு நினைவு யாத்திரையின் மூலம்தான் மேலே ஏற முடியும். நீங்கள் அனைவருக்கும் செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு பாபா மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க முடியாது. யார் மிகவும் சாமர்த்தியசாலிகளாக உள்ளனரோ அவர்கள் ஆசிரியர்கள் எனப்படுகிறார்கள். திறமை குறைந்தவர்கள் என்றால் மாணவர்கள் எனப்படுகிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் பாபாவினுடைய செய்தியை கொடுக்க வேண்டும். பகவானை அறிவீர்களா என கேட்க வேண்டும். ஏனென்றால் பகவானை பற்றி யாருக்குமே தெரியாது. குழந்தைகளே, நீங்கள் ஞான விஷயங்களை நாள் முழுவதும் பேசுவதில்லை. பிறகு அமைதியாக இருந்து, அதாவது நாக்கை சாந்தியில் கொண்டு வருவது. அமைதியாக இருந்து சிவ பாபாவின் நினைவில் ரேஸ் பண்ண வேண்டும். எப்படி பாபா சொல்கிறார், சாப்பிடும்போது பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று. பிறகு உங்களது சாட்டை பாருங்கள். இந்த பிரம்மா பாபா அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், சாப்பிடும்பொழுது பாபா நினைவில் இருந்து கொண்டே சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் மறந்து விடுகிறேன் என்று. பாபாவிற்கு சொல்கிறேன், நான் முழு நேரமும் நினைவில் இருப்பேன். நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள், சுகரை குறையுங்கள். எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன். அதனால் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட, ஆனால் நானே மறந்து விடுகிறேன் எனும்போது இருமல் எப்படி குறையும்? பாபாவின் துணையில் என்ன செய்கிறேனோ அதை உள்ளபடி அப்படியே சொல்லிவிடுகிறேன். பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார்,
குழந்தைகள் மாமாவிடம் சொல்வதில்லை. வெட்கம் வருகின்றது. பெருக்கி சுத்தம் செய்யுங்கள், உணவை சமையுங்கள், அப்போதும் சிவபாபா நினைவில் செய்யுங்கள், அப்போதுதான் சக்தி வரும். இதற்கும் யுக்தி வேண்டும். பாருங்கள், உலகத்தினுடைய ராஜா பதவி கிடைக்கிறது எனும்பொழுது பேராசைக்கு வசமாகி 10-20 சேலைகள் முதலியவற்றை ஏன் சேர்த்து வைக்கிறீர்கள்? அநேக பொருட்களை சேர்த்து வைப்பீர்கள் என்றால் சாகும்போது அது நினைவிற்கு வரும். சிவ பாபாவின் பண்டாரா சதா நிறைந்துள்ளது. அதிகமாக வைத்துக் கொள்வதற்கும் கூட தேவை என்ன இருக்கிறது? யாருக்காவது திருட்டு நடந்துவிட்டால் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜா பதவி கிடைக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த உடை முதலியவை கிடைக்காதா என்ன? குழந்தைகளே, தவறான செலவு மட்டும் செய்யக்கூடாது. ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக அபலைகள்தான் உதவி செய்கின்றனர். அவர்களுடைய பணத்தை இது போன்று வீணடித்து விடக்கூடாது. ஏழை தாய்மார்கள்தான் சொர்க்கஸ்தாபனைக்கான காரியத்தில் உதவி செய்கின்றனர். ஆகவே அப்படிப்பட்ட ஏழை தாய்மார்களுடைய பணத்தை இப்படி செலவு செய்யக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு பரிபாலனை செய்கிறார்கள் என்றால் உங்களது கடமை அவர்களுக்கு பரிபாலனை செய்வது. இல்லையெனில் 100 மடங்கு பாவம் தலைமீது ஏறிவிடும். நல்லது. தாரணக்கான முக்கிய சாரம் முதலாவது, பாபாவின் நினைவில் அமரும்போது கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே அலையக்கூடாது. சதா ஆன்மீக வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்க வேண்டும். நினைவென்பது ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நடந்து சுற்றி வர செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் வீணான வார்த்தை மற்றவர்களை பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது. நாக்கை அமைதியில் வைத்து பாபாவை நினைவு செய்வதற்கான ரேஸ் செய்ய வேண்டும். உணவும் கூட பாபாவின் நினைவிலேயே உண்ண வேண்டும். வரதானம், நிச்சய புத்தி உள்ளவராகிய பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்து விடக்கூடிய வெற்றி நிறைந்தவராகுக. நிச்சய புத்தி உடையவராகி பலவீனமான எண்ணங்களுடைய வலையை அறுத்துவிடக்கூடிய வெற்றி நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம், இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சங்கல்பங்களை தாங்களே இமர்ஜ் செய்கிறார்கள், யோசிக்கிறார்கள். தெரியாது அல்லது நடக்காதா, என்ன நடக்கும்? இந்த பலவீனமான சங்கல்பங்களைத்தான் குடையாகி விடுகின்றனர். இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சங்கல்பங்களை தாங்களே எமர்ஜ் செய்கிறார்கள், யோசிக்கிறார்கள். தெரியாது அல்லது நடக்காதா, என்ன நடக்கும்? இந்த பலவீனமான சங்கல்பங்கள் தான் சுவராகி விடுகின்றன மற்றும் வெற்றி அந்த சுவருக்குள்ளே மறைந்து விடுகிறது. மாயா பலவீனமான சங்கல்பங்களின் வலையை விரித்து விடுகிறது. அந்த வலையில் சிக்கிக் கொள்கின்றனர். எனவே நான் நிச்சய புத்தி வெற்றியாளன், வெற்றி எனது பிறப்புரிமை, இந்த ஒரு ஸ்மிருதி அதாவது நினைவின் மூலம் பலவீனமான எண்ணங்களை முடித்து விடுங்கள். ஸ்லோகம், 3வது கண் ஜுவாலாமுகி சுரூபத்தில் திறந்திருந்தால் மாயா சக்தியற்றதாக மாறிவிடும். 3வது கண் ஜுவாலாமுகி சுரூபத்தில் திறந்திருந்தால் மாயா சக்தியற்றதாக மாறிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.